ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஆரி கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஆரி வந்து வீட்டில் இருந்தால் தான் கற்றுக்கிட்டேன். கிளாஸ்லாம் எதுவும் வெளியில் போகலை. யூடியூப் மூலமாக தான் கற்றுக்கிட்டேன். யூடியூப் நான் பார்ப்பேன், அதுலேருந்து நான் பார்த்துட்டு வீட்டில் இருந்தே ப்ராக்டிஸ் பண்ண தான் கற்றுக்கிட்டேன். ஆரி பற்றி நான் எவ்வளோ எந்தளவுக்கு கற்றுருக்கேன் அப்படின்னா, என்னால் ஒரு ஒரு நல்ல ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ண முடியும் அந்தளவுக்கு கற்றுருக்கேன். கற்றுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம கற்றுக்கிட்டே எவ்வளோ தூரம் பண்ணிகிட்டே இருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம அதை பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். டிசைனிங் வந்து நான் பெருசாலாம் ஒன்று இது பண்ணலை, சிம்பிளாக ஃபஸ்ட்டு வீட்டில் நான் இது ஒரு கிளாத் வீட்டில் இது பார்த்திங்கன்னா, ஒரு ஆக்சுவலாக இது ஒரு வேஷ்டி இருக்குல்ல, பழைய வேஷ்டியை வச்சு இது இது கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் அதில் தான் கற்றுக்கிட்டேன். இந்த நீடில் மட்டும்தான் நான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா சைஸ் பார்த்திங்கன்னா நான் என்ன வச்சு கற்றுக்கிட்டேன் அப்படின்னா 23 சைஸ் அந்த நீடில் வந்து நான் வாங்கி தான் கற்றுக்கிட்டேன். அது மட்டும்தான் வாங்கினேன், வேறு எதுவுமே வாங்கலை. இந்த கிளாத் கூட நான் ஒரு புது கிளாத் கூட நான் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணலை. சும்மா தானே நம்ம கற்றுக்குறோம் வீட்டில் அப்படிங்கிறக்காண்டி இந்த கிளாத் வச்சு தான் கற்றுக்கிட்டேன். ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஸ்டாண்டும் எதுவும் வாங்கவே இல்லை, ஆரி ஸ்டாண்டு எதுவுமே வாங்கவே இல்லை. சின்ன ஃப்ரேம், இந்த ஃப்ரேம் வச்சுட்டு கையிலே வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸ்டாண்ட்லாம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலை, கையில் வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணினேன். இது பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த செயின் ஸ்டிச்சு, பீட் ஒர்க்கு, நாட்டு, ஃப்ரெஞ்சு நாட்டு இதெல்லாம் வந்து இந்த கிளாத்தில் கற்றுருப்பேன். இது வந்து நான் தையல் நூல் தான், நம்ம மிஷினுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த த்ரெட் தான் வச்சு கற்றுக்கிட்டேன். அதுதான் கற்றுக்கிறதுக்கு நமக்கு பெட்டராக இருக்கும். சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா எடுத்தோன்னே வந்து அது ஓயாமல் வந்துக்கிட்டே இருக்கும், நமக்கு வந்து அந்த கற்றுக்கிறதுக்கான ஆர்வமே போயிடும். அதனால் நீங்கள் மொத மொதல் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தையல் நூலில் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நல்லது, அதுதான் நல்லாயிருக்கும். ஜரி த்ரெட்டில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் ஸ்டிச்சிங் வந்து போடுறதுக்கு ஈஸியாக வந்துடும், சீக்கிரம் கற்றுக்குருவோம். அப்புறம் நம்ம பீட் ஒர்க் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம இந்த த்ரெட் தான், மிஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இது கற்றுக்கிட்டிங்கனாவே ஜரியில் வந்து ஈஸியாக போட்டுடலாம். அதனால் இது ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு வந்து இதில் இந்த தையல் மிஷின் உள்ள ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நான் நல்லதுன்னு சொல்லுவேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் பீட்ஸ் இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா செயின் ஸ்டிச் வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணணும். ஆரியை பொறுத்தவரை என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு தான் சொல்லலாம். நான் வந்து எத்தனை நாள் ஆச்சு எனக்கு இதுக்கெல்லாம் கற்றுக்கிறதுக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம கிளாஸ் போனோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இத்தனை இந்த ஒர்க் நீங்கள் நாளைக்கு பண்ணிட்டு வாங்க அப்படி சொல்லுவாங்க. நம்ம பர்ஃபெக்டாக அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம வீட்டிலனால அசால்ட்டாக நம்மளோட விருப்பம் தான், காலையில் பண்ணுறோமோ சாயங்காலம் பண்ணுறோமோ, பத்து நாள் பண்ணாமல் கூட இருப்போம், வேலை இருக்கும் பண்ண முடியாமல் இருக்கும். அதனால் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோமோ அவ்வளோ சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ணது கிளாத்து, இதுதான் சிம்பிளாக பண்ணினேன். அடுத்து வந்து அதுவும் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டும் நான் ஒரு சாதாரண வேஷ்டியுமே நம்ம வேஷ்டி கிளாத் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்ல ஒரு துணி கூட வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுவுமே ரொம்ப நம்ம ரொம்ப யூஸ் பண்ணி பழைய வேஷ்டி அந்த மாதிரிலாம் எடுத்தோம்னா ரொம்ப துணி வந்து நல்லா இருக்காது. அது யூஸ் பண்ணுறதுக்கு நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு வந்து இதை இது பண்ணலை, நீங்கள் வந்து ஒரு நல்ல துணி வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்கள். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இதில் வந்து நான் என்னோடய ஷேர் பண்ணிக்கிறேன். இதிலே அதே மாதிரி தான் பீடு வச்சு லோட் ஸ்டிச்சு இது ட்ரை பண்ணேன். இதெல்லாம் ஆரம்பத்தில் வரையில் அந்த கரெக்டாக அந்த சைடில் போடுறதுக்கு வராது, கொஞ்சம் இதாக தான் இருக்கும், சிரமமாக தான் இருக்கும். நம்ம அடுத்தடுத்து போட்டுட்டோம்னா ஈஸியாக கற்றுக்கலாம். இதுக்கெலாம் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ்லாம் போட்டதுக்கப்புறம் தான் பீடு வந்து ஸ்டிச் பண்ணணும். ஆனால் நான் வந்து வீட்டில் தானே நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நான் போடாமல் சும்மா ரஃபாக தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஓரளவு எல்லா டிசைன் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். இந்த மாதிரி பீட் வச்சு இது வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி, இது ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு பீடு ஒர்க் இந்த மாதிரி. அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த ஸ்டிச் அப்படின்னா சில்க் த்ரெட்டில் வச்சு அந்த லோட் பண்ணுறது, அந்த செயின் ஸ்டிச் போடுறது வந்து அந்த த்ரெட்டு வந்து வந்துக்கிட்டே இருக்கும், அது வந்து எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி டிசைன், இந்த செக்டு பேட்டர்ன் ப்ளவுஸுக்கெலாம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இது இந்த குட்டி குட்டி டிசைன்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். இந்த பீடு வச்சு பண்ணுறது, லீஃப் ஸ்டிச்சு, இந்த மாதிரி எல்லா ஸ்டிச்சுமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப பண்ணிகிட்டே இருப்பேன். ஜர்தோசி வச்சு லோடிங். ஸோ இது வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு, இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு, சிரமமாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஜர்தோசி வச்சு லோடிங்.
இவ்வளோதான். இது இந்த ஃப்ரெஞ்சு நாட்டு இது எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து இது லாஸ்ட்டாக கற்றுக்கிட்ட ஒரு கிளாத்து, இதுதான் நான் புதுசாக வாங்கி கிளாத் வந்து கற்றுக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஒர்க் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், நான் கட் ஒர்க் ட்ரை பண்ணேன். அப்புறம் வந்து இது வந்து பீடு, நம்ம பிளவுஸ்க்கு பார்டர்லாம் இந்த இது இந்த பீடு ஒர்க் இந்த மாதிரி நம்ம ரேண்டமாக பண்ண தெரிஞ்சிச்சுன்னா பிளவுஸ் ஒர்க்குக்கு வந்து இந்த இது பண்ணலாம். அந்த மாதிரி சின்னதாக நமக்கு இந்த அளவுக்கு சின்னதாக நம்ம டிசைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து கான்ஃபிடென்ஸாக பண்ணிடலாம், இவ்வளோ வந்துடுச்சு நம்ம ப்ளவுஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இது வந்து ஜர்தோசி வச்சு அப்படி என்னது ஒரு ரொட்டேட் பண்ண மாதிரி இருக்கும், அந்த இது ட்விஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த ஸ்டிச்சு குட்டி குட்டி டிசைன் வந்து நான் அப்பப்போ பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு அதே மாதிரி லீஃப் ஸ்டிச்சும் போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. லீஃப் ஸ்டிச்சு இது பார்த்திங்கன்னா ஜர்தோசி வச்சு லீஃப் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது ஒரு டிசைன், இந்த மாதிரி இது பீட்ஸ் வச்சு ரேண்டமாக ஸ்டிச் பண்ணுறது, வெறும் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறது ரேண்டமாக ஒரு டிசைன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன், இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃப்ரெஞ்சு நாட் மட்டும் போட்டுட்டு கீழே பீட்ஸ் வச்சுருக்கேன், இங்கே ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டு இது வந்து ஒரு டிசைன் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து எதுலேருந்து எடுத்தேன்னா இந்த இன்விடேஷனில் இந்த மாதிரிலாம் வரும்ல கட், இந்த மாதிரி கட் பண்ணது இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, இதுலேருந்து எடுத்தது தான். இந்த ஒரு சைடு இருக்கிறத மட்டும் தனியாக எடுத்துட்டு இதை வந்து அப்படியே வச்சு பென் வச்சு வரைஞ்சிட்டு அது மேலே ஸ்டிச் பண்ணேன். இது வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது தான், நம்ம ட்ரேசிங் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. இது எதுக்காக ட்ரை பண்ணேன், அந்த பெர்ஃபெக்ஷன் அந்த ஷேப்பு அதெல்லாம் கரெக்டாக வருதா அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதுக்காக நான் அந்த இது ட்ரை பண்ணேன். இது சிம்பிளாக தான் இதில் வந்து கட் பண்ணி இது மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பார்த்தது தான். இதுதான் என்னோடய ஆரி எக்ஸ்பீரியன்ஸ், இப்படி தான் நான் கற்றுக்கிட்டேன். இது எதுக்காக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, என்னை மாதிரி நிறைய பேர் கண்டிப்பாக வீட்டிலேருந்து இந்த மாதிரி கற்றுக்குருவீங்க, அவங்களுக்குலாம் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்க்கும்போது நம்மளும் வீட்டிலேருந்து கற்றுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம், அது வீட்டிலேருந்தே கற்றுக்கலாமா அப்படின்னு. எல்லாராலையும் வீட்டிலேருந்து கற்றுக்க முடியும்னு சொல்லவும் முடியாது, நம்ம கிளாஸ் போனால் சிலத்தவங்க கிளாஸ் போய் புரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அவங்கவுங்களோட இதை பொறுத்தது கற்றுக்கிறதுங்கிற விஷயம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து புதுசாக கற்றுக்குறவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பிகினர் என்னென்ன என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் வரும் அந்த மாதிரி விஷயங்களில், ஒரு டிசைனிங் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன்.